हलो फ्रेंड्स इंकी वीडियो नम्बर विवसाय वांग 80% मानियम अब सेन्ट्रल गवर्मेंट अनौंस पड़ा अभी एप्ले पड़े मेशनरीस वागल अभी डीटेल फुला वीडियो पापो अच्छी फुला तेजक वीडियो स्किपन पांग नहीं चेनल सब्सक्राइब सब्सक्राइब पड़ी को बेलकान प्रेस पड़ी नम्बर चेनल एं वीडियो उड़न नोटिफिकेशन वो விவசாயிகள் நம் நாட்டின் உணவு வழங்குவர்கள் மற்றும் அவர்களின் கடின உழைப்பால் தான் உணவு தானியங்களை உற்பத்தி செய்ய முடிகிறது. எல்லையில் எப்படி ஒரு இராணுவ வீரர் நாட்டை பாதுகாப்பது போல விவசாயிகளும் உணவு தானியங்களை உற்பத்தி செய்ய கடுமையாக உழைக்கிறார்கள். அதிகரித்து வரும் பணவீக்கத்தின் தாக்கம் இப்போது விவசாயத்திலும் தெரிகிறது. விவசாய உபகரணங்கள் விலை உயர்ந்து விட்டதால் ஏழை விவசாயிகள் இன்னும் பழைய முறையே தொடர வேண்டியிருக்கிறது. இதனை கருத்தில் கொண்டு அரசாங்கம் 2020 ஆண்டில் சாம் திட்டத்தை தொடங்கியது. இந்த திட்டத்தின் கீழ் விவசாய உபகரணங்கள் வாங்க விவசாயிகளுக்கு மானியம் வழங்கப்படுகிறது. இதன் கீழ் விவசாயிகளுக்கு விவசாய உபகரணங்களுக்கு 80% வரை மானியம் கிடைக்கும். எளிமையான முறையில் நீங்கள் புரிந்து கொண்டால் ஒரு விவசாய உபகரணத்தின் மதிப்பு 100 ரூபாய் என்றால் அதில் விவசாயி 20 ரூபாய் மட்டுமே செலுத்த வேண்டும். அரசு மானியமாக 80 ரூபாய் கொடுக்கும். நீங்களும் விவசாயியாக இருந்தால் இந்த திட்டத்தை பயன்படுத்திக் கொள்ளலாம். இந்த திட்டத்தின் கீழ் வாங்கும் கருவிகளுக்கு 50 முதல் 80% மானியம் கிடைக்கும். இந்த திட்டத்தின் பலன் சமுதாயத்தில் உள்ள ஓபிசி எஸ்சி எஸ்டி மக்களுக்கு மட்டுமே கிடைக்கும். இதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் தேவைப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா விண்ணப்பதாரரோட அடையாள அட்டை, அதாவது ஆதார் அட்டை, வாக்காளர் அடையாள அட்டை, ஓட்டுநர் உரிமம், பான் கார்டு, இதில் ஏதாவது முகவரி ஆதாரம், வங்கி பாஸ்புக் நகல், கைபேசி எண், நில ஆவணங்கள், ஜாதி சான்றிதழ், பாஸ்போர்ட் அளவு புகைப்படம். இதுக்கு எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அப்ளிகன் agrimissionary.nic.in அப்படிங்கிற வெப்சைட்டுக்கு போயிட்டு அங்கிருந்து ஃபஸ்ட்டு பேஜ் தோணும். அதில் பதிவு செய்வதற்கு 4 விருப்பங்கள் இருக்கும். அதில் பார்த்திங்கன்னா நீங்கள் விவசாயி அப்படிங்கிற ஆப்ஷனை எடுத்துக்கணும். இதற்கு பிறகு அதுக்கான ஃபார்ம் வரும். அந்த ஃபார்மில் அதில் கேட்டிருக்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே ஃபில் பண்ணால் அதுக்கப்புறம் விண்ணப்பம் உங்களோட அப்ளிகேஷன் வந்து சப்மிட் பண்ணிடலாம். அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணதுக்கப்புறம் அதோட ஸ்டேட்டஸ் என்ன அப்படிங்கிறதும் நீங்கள் அந்த சைட்லேயே செக் பண்ணிக்கலாம். ஸோ இன்றைக்கு இந்த வீடியோவில் விவசாயிகள் விவசாய இயந்திரங்கள் வாங்க 80% வரை மானியம் பெறுவது எப்படி அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.